வீட்டில் பாஜக தான் யாருமே பின்னணியாக இருக்கவே முடியாது. இது மாதிரி வரும்போது இப்படி தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சி இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸில் நீங்கள் என்ன தான் கரெக்டாக பே பண்ணி பே இருந்தால் கூட சில இதெல்லாம் ஐடென்டிட்டி இருக்குன்றதுக்காக கூட வந்திருக்கலாம். ஆனால் சகோதரர் விஜய் அவர் வீட்டிலேருந்து ஒன்றுமே இது வரைக்கும் இருக்கலான்றது தப்பு கிடையாது. புதிய ரசிகர்களுக்கு சொல்கிறேன், இது வந்து உடனே வந்து தனிப்பட்ட முறையில் எதுவுமே காற்புணர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் என்னென்னா நம்மளை தழுவி விடுறாங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் அரசியல் அரசியல் முடியாது, ஒன்றும் முடியாது. சாதாரணமான இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் இந்தியன் தானே. அப்போ இந்திய கவர்மெண்ட் வந்து ஃபெட்ரல் எக்ஸைஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சொல்லிக்கோ. அதனால் அவன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் பண்ணி தடி சார் எல்லாம் கணக்கு அமைச்சிடும் சரியா. நேற்று மீண்டும் படப்பிடிப்பு தளத்தில் பாஜக காரவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. என்எல்சியில் வந்து படப்பிடிப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் படப்பிடிப்பு தளத்தில் பாஜக எதுக்குன்னா அது நான் ஏன்னா அது வந்து பர்மிஷனோடு அவங்க நடத்துறது வந்து யாருமே தடப்படம் கூடாது. பட் எதுக்குன்னா அன்னெசரியாக வந்து இது பிஜேபி தான் காரணம்ன்ற சில ரசிகர்கள் இதை தான் சொன்ன அரசியல் ஆக்கிடுறாங்கன்னு. நீங்கள் இதுலலாம் ஒன்றுமே கலந்துக்கவே கூடாது, தப்பே கிடையாது. அது பாட்டுக்கு உடனே ரசிகர்கள் பாவம் அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு வந்து நான் தன்னுடைய உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடிய விஜய் வீட்டில் பண்ணிட்டாங்க. எனக்கு முதல்ல இதை கத்துறாங்க, அதனால ரிட்டாலியேஷன். சார் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து மாணவன் வந்து செயல்பட்டு அது ராங், அது ராங் ஆக்ஷன். அண்ணன் வந்து சீனிவாசன் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டது. அந்த படம் இன்றைக்கி தான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் வருத்தப்பட்டது என்னென்னா அண்ணன் வந்து அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க கூடாது. ஆனால் அவர் யதார்த்தவாதி, அவர் எதுவுமே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டுலாம் பண்ண மாட்டார். அவர் நல்ல மனுஷன் பார்த்து அறுப்பு தூரத்துலேருந்து நடந்து வந்து ஒருத்தனை கூப்பிடுறாரு இல்லை, அப்படி தான் இருக்குது. ஒரு அவருக்கு அந்த நேரத்தில் அது ஒரு தவறாக நடந்து விட்ட சம்பவம் தெரியாமல் இதுதாங்க சொல்கிறேன் நான். இதுக்கு போய் ஒரு பெரிய ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நிறைய வந்துருச்சுங்க, ட்விட்டர் வந்துருச்சுங்க, ஃபேஸ்புக் வந்துருச்சு. ஸோ நூறு பேர் அதனால் இதெல்லாம் பெருசு 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 இதனால என்ன செய்ய போகிறது, யாருக்கும் காப்பாற்றிட போகிறாங்களா? திண்டுக்கல் சீனிவாசனுடைய கேரக்டர் தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் அல்லன்னு தெரியும். இஸ் வெரி நைஸ் மேன். அவருடைய ஏரியா பூரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஏரியாலலாம் அவர் அப்படி தான் கூப்பிடுவார், ஜீப்பில் திட்டே கூப்பிடுவார், டே வேலை ஆள் பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒவ்வொரு தொகுதியில் எம்பியாக நிற்கும் போது அதனால் அந்தளவுக்கு பாப்புலர் இருந்துச்சு. அதெல்லாம் டிமீன் பண்ணக்கூடாது. சொல்லு சார், மக்கள் மத்தியில் வந்து ஒரு சர்ச்சை இருக்குது. ஜெயலலாமியாக இருக்கும் போது எந்த அரசியலும் அது யாருமே சரியாக பேசலாம். இப்போ மட்டும் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது அதனால தான் அம்மா இருக்கும்போது பேச முடியும். இது என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, அதற்காக சொல்லுங்கள் வேறு.